இன்று நான் தேசிய வகை விவேகானந்தா தமிழ் பள்ளி பத்தாஞ்சியாவில் 3ஆம் ஆண்டு பழகின்றேன். இன்று நான் கூறும் கதையின் தலைப்பு முயலின் தந்திரம். ஒரு காட்டில் பெரிய சிங்கம் ஒன்று இருந்தது. அது கண்டபடி மிருகங்களை கொன்று தின்றது. மிருகங்கள் ஒன்று கூடி சிங்கத்திடம் சென்றது, எங்களை கண்டபடி கொல்ல வேண்டாம், அதற்கு தினமும் ஒரு மிருகம் இரையாக வருவதாக சொன்னீர். சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. அப்பொழுதிருந்து சிங்கத்திற்கு ஒரு மிருகம் இரையாக சென்றது. ஒரு நாள் முயல் ஒன்றின் முறை முயல் சிங்கத்திடம் தாமதித்து சென்றதால் சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்தது. வழியில் மற்றொரு சிங்கம் இருந்ததால் வர தாமதம் என்றது முயல். சிங்கம் அச்சிங்கம் இருக்கும் இடத்தை கேட்டது. முயல் மற்றொரு சிங்கம் இருக்கும் இடத்தை காண்பித்ததால் சிங்கத்திடம் கூறி சிங்கத்தை அழைத்து சென்றது. வழியில் பெரிய கிணறு ஒன்று தெரிந்தது. அதனுள் அச்சிங்கம் இருப்பதாய் கூறியது. சிங்கம் எட்டி பார்த்தது. அதனுள் அதன் உருவம் தெரிந்தது. கிணற்றின் நீரில் அதன் உருவம் தெரிந்ததும் அது மற்றொரு சிங்கம் என்று நினைத்து அதை தாக்க கோபத்துடன் நீரில் குதித்தது. சீற்றில் மூழ்கியதால் இணந்தது. முயலின் தந்திரத்தால்